ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆனது நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனாசிக்கு வர போகிறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி இது நம்ம பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கச்சரிக்கை ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேவிட் வில்லியம்ஸ் வந்து நம்ம சனனாசிக்கு வர போகிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு ஸோ இந்த ரூமர் உண்மையாக போய் அப்படின்னு நான் பார்க்க முன்னாடி இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நேற்று ஒரு மதியம் டைம்ல வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டேட் விலியம்ஸ் வந்து சைனாப் சி அண்ட் நார்த் ஈஸ்ட் கூட லிங்கடாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டாக நம்மளாமல் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து நம்ம சைனாசி விஷயத்தில் கொஞ்சம் வந்து சரியே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க அதாவது அவங்க சொன்ன ரூமர்ஸாக இருக்கட்டும் அவங்க சொன்ன நம்ம சைனாஸ் ரிலேட்டடான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதே இல்லை ட்ரான்ஸ் ஹேண்ட்ஸ் ஆகிற மட்டும் இது வந்து சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ட்விட்டர்ல ஒரு சோர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனசி வந்து ஐஎஸ்எல் இருக்க ஒரு சில ஃபாரின் பிளேயர் கூட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது டேட் வில்லியம்ஸ் ஒரு வேலை இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வருது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்து ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போறதாகவும் அந்த சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ நீங்க ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லை ட்விட்டர்ல யாரெல்லாம் சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட நியூஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் கிட்டத்தட்ட ஒரு உண்மையான நியூஸ் தான் அதாவது ஒரு ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் நம்ம இது ஆட் சீசன் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல் இருக்க ஒன்று ரெண்டு பிளேயரை நம்ம சைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ அப்படி பார்க்கும்போது டேட் வில்லியம்ஸ் நம்ம சைனாசி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்ட் ஸோ நம்ம டீம்லேயும் சென்டர் ஃபார்வர்ட் தேவை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே ஏன்னா அவர் வந்து ஏஷியன் கோட்டா சேர்ந்தவர் ஸோ இப்போ நம்மளுக்கு ஏஷியன் கோட்டாவில் ஒரு பிளேயர் தேவை ஸோ டேட் வில்லியம்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோட்டாவை சேர்ந்த பிளேயர் தான் பட் இப்போ அவர் வந்து ஏ சி கேம்பெயினில் இருக்கிறதுனால நம்ம சைனாவிசி வந்து வருவார் அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாகவே இருக்கு பட் எப்படி இருந்தாலும் இந்த ரூமர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம சோர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம்னா மேபி இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லை நம்ம டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பற்றி நம்ம நம்பணும்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆகாது ஸோ அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம சோர்சஸ் அவர் சொன்ன விஷயங்கள பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பிளேயர் மட்டும் தான் ஃபாரின் பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க அண்டு மீது எல்லாம் புது ஃபேஷஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்டு ஒன்று ரெண்டு பிளேயர் பழைய நம்ம ஐஎஸ்எல்லில் சீசன் விளையாண்ட பிளேயர்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது டேட் பிலன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல டிஸ்லே கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமிச்சு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொது வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பை